அளவில்லாயிரக்கம் கொண்டவரே, அனுதினம் என்னை ஆள்பவரே. வாழ்ந்து கொண்டிருக்கிற எங்கள் அன்பு தெய்வமே, இதோ எங்கள் எல்லாரையும் இன்றைக்கு ஆசீர்வதிக்கவும், எங்கள் மேல் உம்முடைய கரங்களை நீட்டி எங்களை தொட்டு சுகப்படுத்தவும், இந்த உலகத்தில் உள்ள அத்தனை நோயாளர்களையும் குணப்படுத்தவும் எழுந்தள்ளி வந்திருக்கிற எங்கள் அன்பு தெய்வமே, நாங்களுமே ஆராதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், நமஸ்கரிக்கின்றோம். உன்னை மேலான இந்த வருகைக்காக ஆண்டவரே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். நன்றி ராஜா, நன்றி அப்பா. இயேசுவே, வல்லமையுள்ள தேவனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவே, நீர் உயிரோடு எழுந்த கடவுள், இறந்து உயிரோடு எழுந்தருளிய கடவுள், மரணத்தை ஜெயித்த கடவுள் நீர். இயேசுவே, இன்றைக்கு இந்த உலகம் மரணத்தோடு போராடி கொண்டிருக்கிறது. கொரோனா என்ற அந்த தொற்று வியாதியின் பிடியில் சிக்கி மரணத்தோடு இன்றைக்கு இந்த உலகமே போராடி கொண்டிருக்கிறது. ஆனால் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வல்லமையுள்ள தேவன், மரணத்தை ஜெயித்த கடவுள் நீர். இயேசுவே, நீர் மரணத்தை ஜெயித்த கடவுள், பாதாளத்தை வென்ற கடவுள். ஜீவனை தருகின்ற கடவுள், இந்த உலகத்தை வாழ வைத்துக் கொண்டிருக்கிற கடவுள், ஜீவனுக்கு அதிபதியான இருக்கிற கடவுள் நீர். ஆண்டவரே, இந்த உலகத்தில் உமை தவிர வேறு யாராலும் வாழ்வை கொடுக்க முடியாது. நீரே வாழ்வின் அதிபதி. இயேசுவே, இதோ இன்றைக்கு வாழ துடித்துக் கொண்டிருக்கிற
அத்தனை பேர் மேலும் மனம் இறங்கும் அப்பா. இது அந்த ஆராதனையை கொரோனா என்ற தொற்று வியாதியால் பிடிக்கப்பட்டு இன்றைக்கு மரணத்தோடு போராடி கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரியுடைய நலனுக்காகவும் இந்த ஆராதனையை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. நோயுற்ற அத்தனை பேரையும் சுகப்படுத்திய கடவுள் நீர். மறை நூலிலே நாங்கள் வாசிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை தேடி வந்த அத்தனை வியாதியஸ்தர்களையும் தொட்டு சுகப்படுத்திய அன்பு தேவன் நீர். இந்த உலகம் யாரையெல்லாம் ஒதுக்கி வைத்ததோ அவர்களையெல்லாம் அரவணைத்து அவர்களை தொட்டு சுகப்படுத்திய கடவுள். தொழு நோயாளர்களை ஆண்டவரே நீர் சுகப்படுத்தினீர், அவர்களை தொட்டு சுகப்படுத்தினீர், முடவர்களை நடக்க வைத்தீர், குருடர்களை பார்க்க செய்தீர், ஊமையர்களை பேச வைத்தீர், ஒரு கூணியை நிமிர்ந்து நிற்க செய்து ஆண்டவரை ஆசீர்வதித்தீர், மரித்தவர்களையும் உயிர்த்தெழச் செய்த வல்லமையுள்ள கடவுள் நீர். மாமியார் ராயப்பருடைய மாமியாரை காய்ச்சலிலிருந்து விடுவித்த கடவுள் நீர். ஆண்டவரே இன்றைக்கு இந்த தொற்று வியாதியினால் காய்ச்சலை அடைந்து காய்ச்சலை பெற்று இன்றைக்கு வேதனையோடு என் ஆண்டவரே என் ஆண்டவரே என்று கூக்குரலிட்டு ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மீதும் இயேசுவே நீர் மனம் இறங்கும் அப்பா. நற்கருணையின் ஆதரே உம்மை ஆராதிக்கிறோம், நலன்களின் ஊற்றே நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம், குணமளிக்கின்றவரே நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம், மகிமையின் மைந்தரே உம்மை ஆராதிக்கிறோம், மங்காத ஒளி விளக்கே உம்மை ஆராதிக்கிறோம், ஆவியை பொழிகின்றவரே இயேசுவே உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா, உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. ஆராதனை செய்கின்றோம் ஜீவனின் அதிபதியே, உம்மை ஆராதனை செய்கின்றோம் உயிரோடு எழுந்தவரே, உம்மை ஆராதனை செய்கின்றோம் ஜீவனின் அதிபதியே, ஆராதனை செய்கின்றோம். அல்லேலூயா ஓசன்னா, 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 அல்லேலூயா ஓசன்னா. மரணத்தை ஜெயித்த கடவுளே உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா. பாதாளத்தை வென்றவரே உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் இயேசுவே. மக்கள் ஆராதனை ஆண்டவரே, இருவருவரே ஆராதனைக்குரிய கடவுள், இருவருவரே வல்லமை கடவுள். ஆராதனை 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 ஆராதனை. மரணத்தை ஜெயித்தவரே உம்மை ஆராதனை, பாதாளம் வென்றவரே உம்மை ஆராதனை செய்கின்றோம்.
ஆராதனை செய்கின்றோம். பாதாளம் என்றவரே உம்மை ஆராதனை செய்கின்றோம். அல்லேலூயா ஹோசன்னா. கரங்களை வைத்து ஆராதிப்போமா. அல்லேலூயா ஹோசன்னா. அல்லேலூயா ஹோசன்னா. அல்லேலூயா ஹோசன்னா. அல்லேலூயா ஹோசன்னா. அல்லேலூயா. அல்லேலூயா ஹோசன்னா. ஹோசன்னா. அல்லேலூயா ஹோசன்னா. அல்லேலூயா ஹோசன்னா. ஆதரே, உம்மை ஆராதனைக்கு செய்கிறோம் ஆண்டவரே. எங்கள் எல்லாருக்கும் நலன்களை பொழிகின்றவரே, உம்மக்கே ஆராதனை அப்பா. நற்கருணை நாதரே, உம்மை ஆராதனை செய்கின்றோம். நலன்களின் உம்மை ஆராதனை உம்மை ஆராதனை செய்கின்றோம். நலன்களின் உம்மை ஆராதனை செய்கின்றோம். கரங்களை வைத்து ஆராதிப்போமா. அல்லேலூயா ஹோசன்னா. 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 மேல் ஆவியை பொழிகிறவரே, ஓ பரிசுத்த ஆவியானவரே, எங்கள் மேல் பொழிகின்ற ஆண்டவரே, உமக்கே ஆராதனை அப்பா. உம்மை நாங்கள் அபிஷேகம் செய்கின்ற அந்த ஆவியானவரை தர வந்திருக்கிற ஆண்டவரே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம், 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 ஆராதிக்கிறோம். ஆவியை பொழிபவரே, உம்மை ஆராதனை செய்கின்றோம். அபிஷேகம் செய்பவரே, உம்மை ஆராதனை செய்கின்றோம். ஆவியை பொழிபவரே, உம்மை ஆராதனை அபிஷேகம் செய்பவரே, உம்மை ஆராதனை செய்கின்றோம். அல்லேலூயா ஹோசன்னா. 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 கரங்களை வைத்து ஆராதிக்குமா. அல்லேலூயா ஹோசன்னா. அல்லேலூயா ஹோசன்னா. அல்லேலூயா ஹோசன்னா. அல்லேலூயா ஹோசன்னா. அல்லேலூயா ஹோசன்னா. அல்லேலூயா.
அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா. உயிரோடு எழுந்தவரே, உம்மை ஆராதனை செய்கின்றோ. ஜீவனின் அதிபதியே, உம்மை ஆராதனை செய்கின்றோ. உயிரோடு எழுந்தவரே, ஜீவனின் அதிபதியே, மக்கே ஆராதனையப்பா. இது வந்து ஒரு மணி நேர ஆராதனை. ஆண்டவரே, இந்த உலகத்திலே வியாதிகளால் வருந்திக் கொண்டிருக்கிற அத்தனை பேருக்காக ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா. இந்த வியாதியின் அச்சத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஒப்புக் கொடுக்கிறோம். கொரோனா தொற்று வியாதியால் பீடிக்கப்பட்டு இன்றைக்கு மருத்துவமனையிலே சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஆண்டவரே, இது வந்து ஆராதனை நாங்கள் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். நீர் உயிரோடு எழுந்தது போல் ஆண்டவரே, பிள்ளைகள் எல்லாரையும் உயிரோடு எழ வைத்தள்ளும் அப்பா. மீண்டும் உயிருள்ள பிள்ளைகளாய் இந்த உலகத்தில மகிழ்ச்சியோடு வாழ வைத்த ஆசீர்வதி ஆண்டவரே. இந்த உலகம் என்ன பாவம் செய்ததோ என்று இன்றைக்கு ஒவ்வொருவரும் இன்றைக்கு நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவரே, எங்களுடைய பாவங்கள் உம்மை மனம் நோக்க செய்திருந்தால் எங்களை மன்னியும் இயேசுவே. எங்கள் பாவங்களை எல்லாம் மன்னித்து கருணையோடு எங்களை மன்னித்து ஆசீர்வதியும். வல்லமையுள்ள கரங்கள் இன்றைக்கு எங்கள் எல்லாரையும் தொடட்டும் இயேசப்பா. நீர் தொட்டால் போதும் நாங்கள் நலம் பெறுவோம். நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும் நாங்கள் நலம் பெறுவோம். பச்சிலையோ மருந்து விழோ சுகம் தருவதில்லை ஆண்டவரே. உம்முடைய ஒவ்வொரு உயிருள்ள வார்த்தையும் உம்முடைய ஒவ்வொரு பிரசன்னமும் தான் ஆண்டவரே இன்றைக்கு இந்த உலகத்தை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறது. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஹல்லேலூயா. தேவகுமாரனாய் எங்கள் மத்தியிலே பிறந்து வந்த கடவுள் நீர். இயேசுவே, எங்கள் மத்தியிலே நீர் ஒரு குழந்தையாய் பிறந்து வந்தீர். இந்த உலகத்தை மீட்டுக் கொள்வதற்காக பிறந்த கடவுள் நீர். இந்த உலகத்திலே மனிதனை தேடி வந்த ஒரே கடவுள் நீர் தான். பாவ உலகை தேடி வந்த கடவுள் நீர் மட்டும்தான். பாவிகளாகிய மனிதர்களை தேடி வந்து அரவணைத்த கடவுள் நீர் தான். பாவிகள் யாரெல்லாம் இயேசுவே எங்களை மன்னியும் என்று கேட்கிற பொழுதெல்லாம் முகமலர்ச்சியோடு அவர்களை மன்னித்து அரவணைத்துக் கொண்ட கடவுள் நீர் மட்டும்தான். உடைந்த உள்ளத்தோடு இருக்கிற ஒவ்வொருவரையும் வாழ வைக்கின்ற கடவுள் நீர்தான். இயேசுவே, அன்றைக்கு கல்வாரி மலையிலே எங்களுக்காக நீ ரத்தம் சிந்தினீரே. இந்த இன்றைக்கும் அதே ரத்தம் எங்கள் எல்லார் மேலும் இன்றைக்கு விழட்டும் நாதா. நீ சிந்துகிற ஒவ்வொரு துளி ரத்தமும் ஆண்டவர், இன்றைக்கு கொரோனா வியாதியால் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிற ஒவ்வொருவருடைய சுரத்தின் மேலும் விழட்டும். கொரோனா வியாதியால் இன்றைக்கு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய சுரசின் மீதும் ஆண்டவரே உம்முடைய இரத்த துளிகள் இன்றைக்கு விழட்டும். கொரோனா வியாதியின் அச்சத்திலே தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிற அத்தனை பேர் மேலும் ஆண்டவரே திரு இரத்தம் இன்றைக்கு விழட்டும். இயேசுவே, சிலுவையிலே நீர் எங்களை மீட்டது போல இன்றைக்கு ஆண்டவரே உம்முடைய சிலுவை எங்களை மீட்டுக் கொள்ளட்டும். சிலுவை மரத்திலே தொங்கிக் கொண்டிருந்த பொழுது வலப்புறம் ஒருவனும் இடப்புறம் ஒருவனுமாய் இரண்டு கல்வர்கள் தொங்கினார்களே ஆண்டவரே. அதிலே ஒருவனோ உம்மை ஏளனம் செய்தான், அவன் அதற்குரிய தண்டனையை அனுபவித்துக் கொண்டிருந்தான். ஆனால் இன்னொரு கல்வனோ தன் தவறுகளை எல்லாம் உணர்ந்தவனாய் அந்த கடைசி நேரத்திலே ஆண்டவரின் இடத்திலே அவன் ஒரு ஜபம் சொன்னான். இயேசுவே, நீர் அரசுரிமையோடு வருகிற பொழுது என்னையும் கொஞ்சம் நினைவிலே கொள்ளும் என்று அவன் ஜெபித்தான். எவ்வளவு அழகான ஒரு ஜெபம். இயேசுவே, நீர் அரசுரிமையோடு வருகிற பொழுது என்னை நினைவிலே கொள்ளும்.
அவன் முன்பின் உன்னை பார்த்திராத மனிதன், ஆனால் உன்னை பற்றி கேள்விப்பட்ட ஒரு மனிதனாதான் இருக்க முடியும். வல்லமை அவன் கேள்விப்பட்டிருக்கிறான். அவன் ஜெபித்த ஜபத்திலே அத்தனை விசுவாசத்தை பார்க்க முடிகிறது. இதோ இந்த ஆண்டவர் மீண்டும் அரசுரிமையோடு வருவார் என்ற நம்பிக்கையை அவனுடைய ஜபத்திலே பார்க்க முடிந்தது. இவர்தான் உண்மையான மெஸ்ஸியா என்பதை அவன் அறிக்கையிடுவதை அந்த ஜபத்திலே பார்க்க முடிந்தது. அந்த ஜபத்திலே அவன் கேட்டானே, இயேசுவே எனக்கு அது வேண்டும் இது வேண்டும் என்று அவன் ஜெபிக்கவில்லை. என்னை சற்றே நினைவிலே கொண்டால் போதும் என்றான். என கொஞ்சம் நினைச்சுக்கங்க சுவாமி என்று அவன் ஜெபித்தான். ஆண்டவரே, இன்றைக்கு நாங்களும் அதே ஜெபத்தை நாங்கள் சொல்லி ஜெபிக்கிறோம். இயேசுவே என்னையும் என் குடும்பத்தையும் சற்றே நீங்கள் நினைச்சுக்கங்க சுவாமி. ஆண்டவரே, இந்த உலகத்திலே கொரோனா தொற்று வியாதியால் இன்றைக்கு அவதிப்பட்டு கொண்டிருக்கிற, வேதனையிட்டுக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே நீர் சற்றே நினைவிலே கொள்ளும் சுவாமி. அவருடைய குடும்பங்களை எல்லாம் ஆண்டவரே கொஞ்சம் நினைச்சுக்கங்க சுவாமி. நீர் நினைத்தால் போதும், நாங்கள் எல்லாருமே இன்றைக்கு வல்லமையாய் வாழ்வோம். ஆண்டவரே, நீர் நினைக்காவிட்டால் நாங்கள் எங்கே போவோம், யாரிடம் செல்வோம்? இறைவா, வாழ்வு தருகிற வார்த்தை உம்மிடம் மட்டும்தானே உண்டு. ஆண்டவரே, இன்றைக்கு இந்த உலகம் எங்கே போகும்? இதோ இந்த ஆராதனை வேளையிலே ஆண்டவரே, இந்த உலகமே உமை பார்த்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறது. இரக்கம் ஆயிரம் ஆண்டவரே, கருணை கொள்ளும் இயேசுவே. இதோ அன்றைக்கு அந்த கல்வன் சொன்ன அதே ஜெபத்தை நாங்களும் இந்த பாடலாய் பாடி ஜெபிக்க இருக்கிறோம். இயேசுவே, எங்களையும் நீங்கள் கொஞ்சம் நினைச்சுக்கங்க சுவாமி. நீங்க நினைச்சா ஆசீர்வாதம், இல்லை என்றால் நாங்கள் எங்கே போவோம்? இயேசுவே, எங்களுக்காக மரித்து உயிர்த்தெழுந்த கடவுளே, தேவகுமாரனாய் எங்கள் மத்தியில் எழுந்தருளி வந்தவரே, இப்போ எங்களையும் நினைச்சுக்கீங்க சுவாமி. நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான், என்ன மறந்தா இங்கே போவினான். நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான், என்ன மறந்தா இங்கே தேவகுமாரா கொஞ்சம் நேரச்சிடுங்க. நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான், என்ன மறந்தா எங்கே போவினான். நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான், என்ன மறந்தா எங்கே போவினான். தேவகுமாரா என்ன சீடுங்க, தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. பாத்திரத்தை போல் ஆண்டவரே நான் இருக்கிறேன். ஒன்றுக்கு உதவாத ஒரு மனிதன் இன்றைக்கு நாம் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த உலகம் உடைக்கப்பட்டு கிடக்கிறது, இந்த உலகம் சிதைக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே, சற்றே எங்களை நினைவிலே கொள்ளும். ஆண்டவரே, நீ நினைத்தால் போதும், நாங்கள் வல்லமையாய் வாழ்வோம். உதவாத எங்களையும் ஆண்டவரே இன்றைக்கு உயர்த்திவிடும், எங்களை வாழவையும்.
எங்களை ஆசீர்வதி மாண்டவரே. உடைந்த பாத்திரம் நான், அது உமக்கே தெரியும். தேவன் பயன்படுத்துகிறீர், இது யாருக்கு புரியும்? உடைந்த பாத்திரம் நான், அது உமக்கே தெரியும். தேவன் பயன்படுத்துகிறீர், இது யாருக்கு புரியும்? உதவாத என்னில் நீர் உறவானீர், உலகம் பிழிக்காதே. உதவாத என்னில் நீர் உறவானீர், நீங்க இல்லாம என் உலகம் பிழிக்காதே. நீங்க இல்லாம என் உலகம் பிழிக்காதே. நீங்க இல்லாம என் உலகம் பிழிக்காதே. தேவகுமாராம் தேவகுமாராம் என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாராம் தேவகுமாராம் கொஞ்சம் நினைச்சிடுங்க. சேர்ந்து பாடுவோமா? தேவகுமாராம் தேவகுமாராம் என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாராம் தேவகுமாராம் கொஞ்சம் நினைச்சிடுங்க. மறந்து வாழ்ந்திருக்கிறோம். நாங்கள் பல நேரங்களில் நாங்கள் உங்களை மறுதளித்தும் வாழ்ந்திருக்கிறோம். உலகத்திலே ஆண்டவரே, இன்றைக்கு இந்த கொரோனா தொற்று வியாதி வந்த பிறகு இந்த உலக மாந்தர்கள் இன்றைக்கு அதை உணர்ந்து கொண்டிருக்கிறார்கள். இயேசுவையுமே நாங்கள் மறந்தோமே, உங்களை மன்னியும் அப்பா. பல தருணங்களிலே ஆண்டவரை நாங்கள் உங்களை மறுதளித்து வாழ்ந்தோமே, உங்களை மன்னித்தருளும் இயேசுவே. வேற்று தெய்வங்களை நாங்கள் தேடி சென்றோமே, உங்களை மன்னியும் அப்பா. மந்திரவாதிகளையும் தந்திரக்காரர்களையும் சூனியக்காரர்களையும் தேடி சென்றோமே, உம்மை மறந்து அவர்கள் பின்னால் ஓடி போனோமே. இயேசுவேங்களை மன்னியும் ஆண்டவரே. கண்ணீரோடு அப்பா நாங்களும் முழந்தாழிட்டு மன்னிப்பு கேட்கிறோம். தேவகுமாரா எங்களை மன்னியும், எங்களை மன்னியும். மறந்து மறுதளித்து வாழ்ந்த தருணங்களுக்காக மன்னிப்பு கேட்கிறோம். ஆண்டவரே, ரத்தத்தால் எங்களை மீட்டுக் கொள்ளும், இந்த உலகத்தை காத்துக் கொள்ளும் ஆண்டவரே. உதவாத எங்களையும் ஆண்டவரே நீர் உயர்த்திவிடும். ஆண்டவரே, நீர் இல்லாமல் எங்களால் ஒன்றும் செய்ய இயலாது. நீர் இல்லாமல் எங்களால் வாழ இயலாது. ஆண்டவரே, உம்மை பிரிந்து இந்த உலகம் இன்றைக்கு தத்தளித்துக் கொண்டிருக்கிறது. இயேசுவே, 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 தேவகுமாரா எங்களை மன்னியும் ஆண்டவரே, எங்களை மன்னியும் ஆண்டவரே. உம்மை உம்மை மறந்து வாழ்ந்தவன் நான், அது உமக்கே தெரியும். உம்மை மறுதலித்தவன் நான், இதை உலகே அறியும். உம்மை மறந்து வாழ்ந்தவன் நான், அது உமக்கே தெரியும். உம்மை மறுதலித்தவன் நான், இதை உலகே அறியும். உதவாத என்னில் நீர் உறவானீர், நீங்க இல்லாம என் பொழுது விடியாதே. உதவாத என்னில் நீர் உறவானீர், இல்லாம என் பொழுது விடியாதே. நீங்க இல்லாம என் பொழுது விடியாதே. நீங்க இல்லாம என் பொழுது விடியாதே. தேவகுமாராம் தேவகுமாராம் என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாராம் தேவகுமாராக கொஞ்சம் நினைச்சிடுங்க. தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான்,
என்ன மறந்தால் எங்கே பூவினான் நீங்க நினைச்சா ஆசீர்வாதம்தான் என்ன மறந்தால் எங்கே பூவினான் தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க தேவகுமாராம் தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. ஆண்டவரே, தேவகுமாரனாய் எங்கள் மத்தியிலே பிறந்து வந்த தெய்வமே, இது இந்த தவ காலத்திலே ஆண்டவரே இந்த உலகமே இன்றைக்கு பரிகாரம் செய்கிற ஒரு உலகமாய் இன்றைக்கு இருக்கிறது. எங்கள் பாவங்களுக்கு பரிகாரம் செய்கிற உலகமாய் இன்றைக்கு ஆண்டவரே இந்த உலகத்தை நாங்கள் பார்க்கிறோம். இயேசுவே மன்னியும் அப்பா, மனமிறங்கும் ஆண்டவரே, எங்கள் மேல் மனமிறங்கும். நீ நினைத்தாலேயே போதும் நாங்கள் வல்லமையாய் வாழ்வோம். இயேசுவே என்னையும் என் குடும்பத்தையும் நினைத்துக் கொள்ளும் ஆண்டவரே. எங்களையும் இன்றைக்கு வேதனை உருகிற அல்லல் உருகிற அத்தனை சகோதர சகோதரிகளையும் நீர் சற்றே நினைவிலே கொள்ளும் ஆண்டவரே. அன்றைக்கு மோடு சிலுவையிலே ஒரு புறத்திலே தொங்கி அந்த கல்வனுக்கு நீர் ஒரு வாக்குறுதியை கொடுத்தீர், இன்று நீ என்னோடு வான் வீட்டில் இருப்பாய் என்ற ஒரு வாக்கு தத்தத்தை அவனுக்கு கொடுத்தீர், ஒரு பேர் ஆனந்தத்தை அவனுக்கு கொடுத்தீர் ஆண்டவரே. அப்படிப்பட்ட ஒரு வாக்கு தத்தத்தை இன்றைக்கு இந்த உலகத்திற்கு நீர் தாரும் இயேசுவே. இன்று நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன், இன்று உங்களை நான் மீட்டுக் கொள்ளுகிறேன் என்ற ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவரே எங்களுக்கு தாரும். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை மாறாத வார்த்தை, வார்த்தைக்கு அத்தனை வல்லமை உண்டு. ஆமென். நண்பனே, என் சகோதரனே, என் சகோதரியே, நான் விரும்புகிறேன் நீ குணமாகு என்று இன்றைக்கு ஒரு வாக்குறுதி எங்களுக்கு தாரும் அப்பா. அந்த ஒரு சொல் எங்களுக்கு போதும் அப்பா. ஆமேன். சகோதரனே, என் சகோதரியே, நான் விரும்புகிறேன் நீ குணமாகு என்று எங்களை பார்த்து சொல்லும் ஆண்டவரே. கொரோனா தொற்று வியாதியில இன்றைக்கு பீடிக்கப்பட்டு மருத்துவமனையில சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் பார்த்து ஆண்டவரே இந்த வார்த்தை இன்றைக்கு சொல்லும். நீ அவர்களுடைய வார்த்தை இறங்கட்டும். என் நண்பனே, என் சகோதரனே, என் சகோதரியே, என் பிள்ளையே, நான் விரும்புகிறேன் நீ குணமாகு என்று இன்றைக்கு சொல்லும் ஆண்டவரே. நான் உன்னோடு இருக்கிறேன், அஞ்சாதே என்று ஆண்டவரே அவர்களை பார்த்து சொல்லும். ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க நாங்கள் ஆவலாயிருக்கிறோம். வார்த்தை கேட்க அவளாயிருக்கிற ஆண்டவரே, பேசும் ஆண்டவரே, எங்களோடு பேசும். ஏழை நான் கேட்க அவளாயிருக்கிறேன். என் அன்பு சகோதரனே, என் சகோதரியே, இது இந்த நற்கருணை ஆண்டவரை நாம் உற்று நோக்குவோம். இந்த நற்கருணை ஆண்டவரை நாம் உற்று நோக்குவோம். நம்முடைய கண்களுக்கு ஆண்டவர் மட்டும் இருக்கட்டும். ஒரு சில நிமிடங்கள் அமைதியாய் அமர்ந்து நீங்கள் நற்கருணை ஆண்டவரை மட்டும் பாருங்கள். இந்த நற்கருணை ஆண்டவர் உற்று நோக்கி ஒரு சில நிமிடங்கள் அமைதியாய் ஜெபியுங்கள். உங்களுக்காக ஜெபியுங்கள், உங்கள் குடும்பத்திற்காக ஜெபியுங்கள். கொரோனா தொற்று நோயினால் பீடிக்கப்பட்டு இன்றைக்கு அல்லல் உருகிற அத்தனை நோயாளர்களுக்காகவும் நீங்கள் மனமுருகி ஜெபியுங்கள். கொரோனா தொற்று வியாதியால் இன்றைக்கு மரணமடைந்திருக்கிற அத்தனை ஆத்துமாக்களுக்காகவும் ஜெபியுங்கள். அவர்களை பிரிந்து இன்றைக்கு கண்ணீரோடு வாடிக்கொண்டிருக்கிற அந்த குடும்பத்தாருக்காக ஜெபியுங்கள். ஒரு சில மணித்துளிகள் நாம் அமைதியாய் இதோ நற்கருணை ஆண்டவரை மட்டுமே நாம் உற்று நோக்கியவர்களாய் நாம் ஜெபிப்போம்.
ஆண்டவரே, எங்களோடு இருக்கும் இயேசுவே. வேதனை இருக்கிற இந்த நாட்களிலே ஆண்டவரே எங்களோடு வந்து தங்கும் இயேசுவே. எங்கள் அருகிலேயே நீர் அமர்ந்து எங்களை தேற்றும் ஆண்டவரே. ஒரு தாய் தன் பிள்ளையை தன் மடியிலே கிடத்தி தேற்றுவாள். ஒரு தந்தை தன் மகனை தன் தோளிலே சுமந்து தேற்றுவார். என் தாயும் தந்தையுமாய் இருக்கிற கடவுள் நீர், இதோ இந்த உலகமே இன்றைக்கு இருளிலே இருக்கிற இந்த நாட்களிலே ஆண்டவரே நீர் எங்களோடு இருக்கும் இயேசுவே. எம்மாவுஸிற்கு நடந்து சென்ற சீடர்கள் இந்த மாலையிலே அதைத்தான் சொன்னார்கள், இயேசுவே எங்களோடு தங்கும் என்றார்கள். நீர் அவர்களோடு தங்கி நீர் அவருடைய கண்கள் திறக்கப்பட்டது, விடுதலை அடைந்தார்கள். இயேசுவே இந்த இக்கட்டான ஒரு சூழ்நிலையிலே நீர் எங்களோடு தங்கும் இயேசுவே. இந்த வைரஸ் தொற்று வியாதி உலகத்தை அச்சுறுத்தி கொண்டிருக்கிற இந்த நாட்களிலே ஆண்டவரே உம்முடைய பிரசன்னம் எங்களோடு தங்கட்டும். நீர் எங்களை வழிநடத்தும். நீர் இல்லாமல் இந்த உலகம் இன்றைக்கு வாழ முடியாது ஆண்டவரே. நீர் இல்லாமல் நாங்கள் ஒருபோதும் வாழ இயலாது. என் கூடவே இரும் ஆண்டவரே. என் அன்பு சகோதரனே, என் சகோதரியே, இது அந்த பாடலை பாடுகிற பொழுது மிகுந்த ஜப உணர்வோடு பாடுவோம். இயேசுவே எங்கள் கூடவே இரும், எங்கள் பக்கத்திலேயே இரும் ஆண்டவரே. வேதனை இருக்கிற ஒவ்வொரு நோயாளியருடைய அருகிலும் அவருடைய படுக்கை அருகிலும் ஆண்டவரே இன்றைக்கு நீர் இரும். எத்தனையோ மருத்துவமனைகளை யாரும் இல்லாமல் இன்றைக்கு படுத்து கிடத்து கிடந்து தவித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு வியாதியஸ்தர்களையும் நினைத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அருகிலே நீர் சென்று அமர்ந்து கொள்ளும் ஆண்டவரே. அவர்களை தேற்றும், எங்களோடு இரும் ஆண்டவரே என்று ஆண்டவரிடத்தில் நாம் ஜெபிக்கலாம். என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் மல் நான் வாழ முடியாது. வாழ்க்கைக்கு நீரே இன்றைக்கு வெளிச்சமாய் மாறும் ஆண்டவரே. நானே உலகின் ஒளி என்று பொழிந்தவரே. இன்றைக்கு இந்த உலகத்தில் ஒவ்வொரு குடும்பங்களிலும் ஆண்டவரே அவரது ஒளியை ஏற்றி வையும். அப்பா, உயிருக்காக போராடி கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே நீரே ஜீவனாய் வாரும். ஜீவனுள்ள எங்கள் நல்ல இயேசுவே தங்கும் ஆண்டவரே.
வாழ்க்கையிலே வெளிச்சமானிரே. உயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவனானிரே. இருளான வாழ்க்கையிலே வெளிச்சமானிரே. உயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவனானிரே. என் வெளிச்சம் நீரே, என் ஜீவனும் நீரே, எனக்கெல்லாமே நீங்கதானப்பா. என் வெளிச்சம் நீரே, என் ஜீவனும் நீரே, எனக்கெல்லாமே நீங்கதானப்பா. என் கூடவே இரும் மல், நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. இந்த உலகமே கண்ணீர் சிந்தி அழுது கொண்டிருக்கிறது அப்பா. கண்ணீர் சிந்துகிற நேரத்தில் ஒரு தாயை போல அரவணைக்கிற கடவுள் நீர். நாங்கள் விழுந்து காயப்படுகிற நேரத்தில் எங்களை தோளில் சுமக்கிற ஒரு தந்தையை போல இருக்கிற கடவுள் நீர். ஆண்டவரே, என் தாயும் தந்தையுமானவரே, எங்களோடு தங்குமே சுவே. இந்த உலகத்தில் எங்களோடு வந்து சுவாசம் செய்யும், எங்களோடு இருந்து எங்களை வழி நடத்தும் தங்குமாண்டவரே. கண்ணீர் சிந்தும் நேரத்தில் நீர் தாயுமானிரே. காயப்பட்ட நேரத்தில் நீர் தகப்பனானிரே. கண்ணீர் சிந்தும் நேரத்தில் நீர் தாயுமானிரே. காயப்பட்ட நேரத்தில் நீர் தகப்பனானிரே. அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே, எனக்கெல்லாமே நீங்கதானப்பா. என் அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே, எனக்கெல்லாமே நீங்கதானப்பா. என் கூடவே இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. நீர் சிந்தி இன்றைக்கு நாங்கள் மன்றாடி புலம்புகிறோம் ஆண்டவரே. வியாதிப்படுகிற நேரத்தில் எல்லாம் நீர் எங்களுக்கெல்லாம் மருத்துவராயிருந்த கடவுள். நீ தேடி வந்த அத்தனை வியாதியர்களுக்கும் நீரே மருத்துவரானீர். நீரே ஒரு வைத்தியராயிருந்து அவர்களை சுகப்படுத்தினீர். சோதனைகளோடு வேதனைகளோடு நீ தேடி வந்தவர்களுக்கு ஆண்டவரே ஒரு நண்பனை போல இருந்து நீர் அவர்களை தேற்றிய கடவுள் நீர். உலகம் இன்றைக்கு வியாதியின் பிடியிலே சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறது. திகிலூட்டுகிற, அச்சத்தை ஊட்டுகிற அந்த கொரோனா வியாதியினுடைய பிடியில சிக்கி இன்றைக்கு இந்த உலகமே இன்றைக்கு தவித்துக் கொண்டிருக்கிறது. மருத்துவருக்கெல்லாம் மருத்துவரான கடவுள் நீர். இந்த மருத்துவரால் ஆகாதது ஆண்டவரை உம்மால் கூடும். நீ ஒரு வார்த்தை சொன்னால் போதும் ஆண்டவரே, வியாதி இன்றோடு முடிவு. இது ஒரு நோய் இன்றோடு ஒழிந்து போகும், நீங்கிவிடும்.
ஆண்டவரே, இந்த நாட்களில் எங்களுக்கு நீர் உற்ற நண்பனாய் வாரும். எங்களை ஆதரித்து இன்றைக்கு எங்களை அரவணைத்து வழி நடத்தும். மருத்துவருக்கெல்லாம் மருத்துவரானவரே, எங்களுக்கு நண்பனாய் இருக்கிற தேவனே, எங்களுடைய வியாதிகளை எல்லாம் சுகப்படுத்தும் ஆண்டவரே. வியாதியின் நேரத்தில் வைத்தியரானிரே, சோதனை நேரத்தில் நண்பரானிரே. வியாதியின் நேரத்தில் வைத்தியரானிரே, சோதனை நேரத்தில் நண்பரானிரே. என் வைத்தியர் நீரே, என் நண்பரும் நீரே, எனக்கு எல்லாமே நீங்கதானப்பா. என் வைத்தியர் நீரே, என் நண்பரும் நீரே, எனக்கு எல்லாமே நீங்கதானப்பா. என் கூடவே இல்லாமல் நான் வாழ முடியாது. பக்கத்திலே இரும் இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. நண்பர்களே, என் சகோதர சகோதரிகளே, என்னோடு சேர்ந்து பாடுங்கள். ஆண்டவரே, கூடவே இரும் இயேசுவே, நீர் இல்லாமல் எங்களால் வாழ இயலாது. என் பக்கத்திலே இரும் அப்பா, நீர் இல்லாமல் எங்களால் வாழ முடியாது என்று சேர்ந்து பாடுமா. இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் இல்லாமல் நான் வாழ முடியாது. நீரில்லாமல் நான் வாழ முடியாது. நீரில்லாமல் நான் வாழ முடியாது. வாழ முடியாது. நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. ஆண்டவரே, நீர் இல்லாமல் இந்த உலகத்திலே ஒரு துரும்பும் அசையாது. நீர் இல்லாமல் ஒரு உயிரும் இன்றைக்கு இந்த உலகத்திலே வாழ இயலாது. அருள் கரம் இருந்தால் மட்டுமே ஆண்டவரே இன்றைக்கு நாங்கள் வாழ முடியும். இயேசுவே, எங்களை அரவணைத்துக் கொள்ளும் ஆண்டவரே, எங்களை தொடும் அப்பா. என் அன்பு சகோதரனே சகோதரியே, இதோ நற்கனை ஆண்டவர் முன்பாக நாங்கள் முழந்தாள் படியிடுவோம். முழந்தாள் படியிட்டு நம்முடைய இரு கரங்களையும் ஆண்டவர் பக்கமாய் நாம் நீட்டி செபிக்கலாமா. நீங்கள் எங்கிருந்தாலும் சரி, உங்களுடைய வீடுகளிலே நீங்கள் அடைந்து கிடந்தாலும், இதோ இந்த நற்கனை ஆண்டவர் முன்பாக விசுவாசத்தோடு கரங்களை நீட்டி ஜெபியுங்கள். கரங்களை உயர்த்தி ஜெபியுங்கள். கண்ணில்லாத ஒரு குருடன், பர்த்திமேயு என்ற ஒரு குருடன் ஒருவன் இருந்தான். ஆண்டவர் தன் பக்கம் வருவதை உணர்ந்த அவன் தன் கரங்களை உயர்த்தி ஜெபித்தான், கரங்களை நீட்டி ஜெபித்தான். இயேசுவே, தாவீதின் மைந்தனே, என்மேல் மனம் இறங்கும் என்று அவன் ஜெபித்தான். இயேசு என்ற அந்த வார்த்தைக்கு, அந்த பெயருக்கு அத்தனை வல்லமை. இயேசுவே, 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 இயேசுவே என்று மீண்டும் மீண்டும் ஆண்டவருடைய பெயரை சொல்லி அவன் கரங்களை உயர்த்தி ஜெபித்துக் கொண்டிருந்தான். இதோ நாம் உன்னுடைய கரங்களை உயர்த்துவோமா. கடவுள் உங்களுக்கு அழகான கரங்களை கொடுத்திருக்கிறார், அழகான குரலை கொடுத்திருக்கிறார். வாயை திறந்து குரல் உயர்த்தி, மனம் உயர்த்தி, கரம் உயர்த்தி, எல்லாரும் சேர்ந்து இயேசுவே, 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 இயேசுவே என்று நீங்கள் எங்கிருந்தாலும் சரி, இயேசுடைய வல்லமையில நாமத்தை உச்சரித்து ஜெபியுங்கள். இயேசுவே, 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 இயேசுவே என்று ஜெபியுங்கள். இயேசப்பா, இயேசுவே, 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 வல்லமையுள்ள ஆண்டவரே,
ஜெபிக்கிறோம் அப்பா. இயேசுவே, இயேசுவே, எங்கள் மேல் மனம் இறங்கும், எங்கள் மனம் இறங்கும் ஆண்டவரே. இயேசுவே, வல்லமையுள்ளவரே, இது இந்த உலகத்தின் மீது மனம் இறங்கும், இந்த உலகத்தை மீட்டுக் கொள்ளும் ஆண்டவரே. வல்லமையுள்ள கரம் இன்றைக்கு எங்கள் எல்லார் மேலும் உயர்த்தப்படட்டும். இயேசுவே, அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்த அதே கரங்கள் இன்றைக்கு எங்கள் எல்லார் மேலும் உயர்த்தப்படட்டும் ராஜா. இயேசுவே, வல்லமை இந்த உலகத்தின் மீது இன்றைக்கு இறங்கி வரட்டும் அப்பா. இயேசுவே, வல்லமை இன்றைக்கு நோயிற்று அத்தனை சகோதர சகோதரிகள் மேலும் இன்றைக்கு இறங்கட்டும் ராஜா. இயேசுவே, வல்லமை அவருடைய உச்சம் தலை முதல் உள்ளம் கால்வரை இறங்கட்டும். இயேசுவே, இயேசுவே, வல்லமை இறங்கட்டும். அபிஷேக வல்லமை எங்களுள்ளே இறங்கட்டும். ஆண்டவரே, மருத்துவருக்கெல்லாம் மருத்துவரானவரே, உடைய வல்லமைதான் இன்றைக்கு எங்களுக்கு மருந்து ராஜா. இயேசுவே, அந்த வல்லமையான மருந்தை எங்கள் எல்லாருக்கும் கொடுத்து இன்றைக்கு சுகப்படுத்துவீரப்பா. இயேசுவே, 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 வல்லமையுள்ள ராஜா, எங்கள் எல்லாருமே மனம் இறங்கும் அப்பா. உம்முடைய இரக்க பெருக்கத்தை எங்கள் மீது இன்றைக்கு காட்டும் அப்பா. நீர் எங்கள் மேல் மனம் இறங்கி எங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. இதோ கரம் உயர்த்தி மனம் உயர்த்தி ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் ஆண்டவரே நீர் ஆட்கொள்ளுவீராக. ஆண்டவரே, இதோ உம்முடைய திருமுன்னிலையிலே கரங்களை உயர்த்தி இயேசப்பா, இயேசப்பா என்று குரல் உயர்த்தி ஜெபிக்கிற அத்தனை பேர் மேலும் மனம் இறங்கும் இயேசுவே. இயேசுவே, அவர்கள் எல்லாரையும் ஆசீர்வதியும் ராஜா. நாங்கள் சிந்துகிற ஒவ்வொரு துள்ளி கண்ணீருக்கும் ஆண்டவர் இன்றைக்கு நீர் இன்றைக்கு பதில் தாரும் அப்பா. எங்களுடைய கண்ணீர் எல்லாம் இன்றைக்கு ஆசீர்வாதமாய் மாறட்டும். இதோ உம்முடைய பிள்ளைகள் சிந்துகிற அத்தனை கண்ணீர் துளிகளும் இன்றைக்கு ஆசீர்வாதமாய் மாறட்டும் அப்பா. நன்றி அப்பா, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. போற்றி புகழ்ந்து ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. வல்லமையுள்ள ஆண்டவரே, நாங்கள் நம்மை ஆராதிக்கிறோம், ஆராதிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறோம் இயேசுவே. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. உடைய பிரசன்னத்தால் இந்த உலகத்தை நீ ரட்சித்துக் கொண்டிருக்கிறீரே, நன்றி ஆண்டவரே. உடைய பிரசன்னத்தால் இந்த உலகை இன்றைக்கு மீட்டுக் கொண்டிருக்கிறீரே, நன்றி அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உடைய வல்லமையுள்ள ஆவியானவரை எங்களுக்கு அனுப்பி வையும் ஆண்டவரே. உடைய ஆவியின் அருட்துணையால் இன்றைக்கு இந்த உலகம் மீட்டுக் கொள்ளப்படட்டும் அப்பா. வேதனை இருக்கிற அத்தனை பேர் மேலும் ஆண்டவரே, உடைய பரிசுத்த ஆவியின் வல்லமை இறங்கி வரும்படியாய் செய்து இன்றைக்கு ஆசீர்வதியும். நன்றி அப்பா. ஓ பரிசுத்த ஆவியானவரே, ஆட்கொள்ளும் எங்களை, இந்த உலகத்தை ஆட்கொள்ளும். சிறப்பாக நோய்வாய்ப்பட்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆட்கொள்ளும். மருத்துவமனையில் இன்றைக்கு அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே, ஓ பரிசுத்த ஆவியானவரே, அவர்களை ஆட்கொள்ளும், சுகப்படுத்த எழுந்தருளிவாரும். என் அன்பு பிள்ளைகளே, கரங்களை தட்டி பாடுவோமாம். ஆண்டவரே, ஓ பரிசுத்த ஆவியானவரே, எங்கள் மத்தியில் எழுந்தருளி வருகிறவே இயேசுவே. இதுமுடைய ஆவியின் வல்லமையை கொடுத்து எங்கள் எல்லாரையும் ஆட்கொள்ளும் ஆவியானவரே, அசைவாடுகிறவரே. எங்கள் மத்தியில் எழுந்தருளி வந்து எங்களை எல்லாரையும் நிறைத்துக் கொள்ளும் என்று என் அன்பு சகோதர சகோதரிகளே, தேவ பிள்ளைகளே, இதோ கரங்களை தட்டி பாடுங்கள். என்னோடு சேர்ந்து இந்த பாடலை கரங்களை தட்டி பாடுங்கள். ஆவியான தேவனே, அசைவாடுகிறவரே, அருட்பொழிகின்றவரே, எங்கள் மத்தியில் எழுந்தருளி வந்து எங்கள் மேல் இறங்கும். இன்றைக்கு உடைய வல்லமை இறங்கட்டும். வாரும் ஆவியே, பரிசுத்த ஆவியானவரே, எங்களை எல்லாரும் முறங்கி வாரும் என்று பாடுவோமா. ஆவியான தேவனே, அசைவாடுமே, அருள் புழியும் ஜீவனே, ஆட்கொள்ளுமே. பாடுவோம். ஆவியான தேவனே, அசைவாடுமே, அருள் புழியும் ஜீவனே, ஆட்கொள்ளுமே. வாரும் ஆவியே, தூய ஆவியே, வாரும் ஆவியே, தூய ஆவியே, வாரும் ஆவியே, தூய ஆவியே, வாரும் ஆவியே, தூய ஆவியே. ஆவியான தேவனே, அசைவாடுமே, அருள் பொழியும் ஜீவனே, ஆட்கொள்ளுமே. தெய்வீக அக்கினியாய் இவள் மத்தியில் இறங்கி வாரும் ஆவியானவர். அன்றைக்கு வெந்தகோஸ்தே நாளிலே நெருப்பு ஆவியின் வடிவாக இறங்கி வந்ததைப் போல் இன்றைக்கு இதோ இந்த உலகத்தின் மேல் இறங்கி வாரும். சகோதரனே, சகோதரியே, கரங்களை உயர்த்தி ஜெபியுங்கள். ஆவியானவரே, எங்கள் மத்தியில் இறங்கி வாரும் ஐயா. தெய்வீக அக்கினி மயமானவரே, இறங்கி வந்து எங்களை ஆட்கொள்ளும். தெய்வீக அக்கினியே,
மேலே இறங்கி வாருமே. உம் திருக்கரத்தின் வல்லமையை பொழிந்திடுமையா, தெய்வீக அக்கினியே இறங்கி வாருமே. உம் திருக்கரத்தின் வல்லமையை பொழிந்திடுமையா, உம் திருக்கரத்தின் வல்லமையை பொழிந்திடுமையா, திருக்கரத்தின் வல்லமையை பொழிந்திடுமையா. ஆருமாவியே தூயாவியே, கரங்களை வெட்டி பாடுமா, ஆருமாவியே தூயாவியே, ஆருமாவியே தூயாவியே, ஆருமாவியே தூயாவியே. ஆவியான தேவனே அசைவாழுமே, அருள் புரியும் ஜீவனே ஆட்கொள்ளுமே. ஆன்மாவின் ஆன்மாவே அன்பினாவியே, என் சுவாசமாக என்னோடு தங்கிடுமையா. ஆன்மாவின் ஆன்மாவே அன்பினாவியே, என் சுவாசமாக என்னோடு தங்கிடுமையா, என் சுவாசமாக என்னோடு தங்கிடுமையா, என் சுவாசமாக என்னோடு தங்கிடுமையா. வாருமாவியே தூயாவியே, வாருமாவியே தூயாவியே, வாருமாவியே தூயாவியே, வாருமாவியே தூயாவியே. ஆவியான தேவனே அசைவாடுமே, அருள் புரியும் ஜீவனே ஆட்கொள். தேவன் பேரொளியே என் மத்தியில் இறங்கி வாரும். இந்த நேரத்தில் உடைய பிள்ளைகள் விடுதலையை பெற்றுக் கொள்ளட்டும். எல்லாவித கட்டுகளிலிருந்து உடைய பிள்ளைகளை விடுவித்திருந்தும் ஆண்டவரே, பில்லி சூரிய கட்டுகள் இந்த நேரத்தில் உடைக்கப்படட்டும். இந்த உலகத்தின் அண்டகார சங்கில் இந்த வேளையிலே அழுக்கப்படட்டும் ஆண்டவரே. சாத்தானின் ஆதிக்கம் இன்னோடு ஒழிந்து போகட்டும். அந்த பாம்பின் தலையை நசுக்கும் ஆண்டவரே, நசுக்கி போடும். எல்லா கட்டுகளும் உடைக்கப்படட்டும். மாய மந்திர கட்டுகள் எல்லாம் இந்த வேளையில நசுக்கப்படட்டும். இப்படி எரிகின்ற நெருப்பிலே அவைகளை இட்டு சாம்பலாக்கி போடும் ஆண்டவரே. இந்த பிள்ளைகளுக்கு விடுதலையை தாரும். இந்த உலகத்திற்கு இன்றோடு விடுதலையை தாரும் ஆண்டவரே. இந்த பிள்ளைகள் விடுதலையை பெற்றுக் கொள்ளட்டும். இந்த உலகம் இன்றைக்கு விடுவிக்கப்படட்டும் ஆண்டவரே. அந்த சாத்தானின் குடிகள் ஆண்டவர் இந்த உலகத்தை விடுவிப்பீராக, விடுவித்திரும் ஆண்டவரே. எல்லா நோய் நொடிகளிலிருந்தும் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு நீர் விடுதலையை தருவீராக. எல்லா விதமான வியாதிகளிலிருந்தும் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு விடுதலையை தாரும் இயேசுவே. நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஓ ஆவியானவரே, விடுவிக்கின்றவரே, எல்லாரையும் இன்றைக்கு ஆசீர்வதியும். எல்லா கட்டிலிருந்து விடுவிக்கங்களுக்கு ஆசீர்வாதங்களை பொழிந்து எங்களை வாழவையும். புதிய தேவன் பேரொழியே மத்தியிலே எழுந்தருளிவாருமே. தூய தேவன் பேரொளியே என்னில் வாருமே, என் துணையாக என் வாழ்வில் ஒளிந்திடுமையா. தூய தேவன் பேரொளியே என்னில் வாருமே, என் துணையாக என் வாழ்வில் ஒளிந்திடுமையா, என் துணையாக என் வாழ்வில் ஒளிந்திடுமையா, என் துணையாக என் வாழ்வில் ஒளிந்திடுமையா. வாருமாவியே தூயாவியே, வாருமாவியே தூயாவியே, வாருமாவியே தூயாவியே, வாருமாவியே தூயாவியே. ஆவியான தேவனே அசைவாழுமே, அருள் புரியும் ஜீவனே ஆட்கொள்ளுமே. ஆவியான தேவனே அசைவாழுமே, அருள் புரியும் ஜீவனே ஆட்கொள்ளுமே. வாருமாவியே தூயாவியே, வாருமாவியே தூயாவியே, வாருமாவியே தூயாவியே, வாருமாவியே
எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா, ஆவியானவரே ஆவியானவரே பரிசுத்த ஆவியானவரே, கரங்களை உயர்த்துவோமா, ஆவியானவரே ஆவியானவரே பரிசுத்த ஆவியானவரே, ஆவியான தேவனே அசைவாழுமே, அருள் புரியும் ஜீவனே ஆட்கொள்ளுமே. என் அன்பு சகோதர சகோதரிகளை, மீண்டும் ஒரு முறை ஆண்டவர் பக்கமாய் கரங்களை உயர்த்தி இதோன்றை காண்டவர் இந்த நற்குணை இந்த அருட்சாதத்து வழியாய் நம்மை தொட்டு சுகப்படுத்தி இருக்கிறார். எத்தனையோ பல்லாயிரக்கணக்கான மக்களை ஆண்டவர் இன்றைக்கு அருகிலே சென்று அவர்கள் அருகிலே அமர்ந்து அவர்களை தொட்டு இன்றைக்கு சுகப்படுத்தி இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். இயேசுவே மக்கு நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஹல்லேலூயா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, தேங்க்யூ ஜீசஸ் என்று சொல்லுங்கள். இயேசு உங்களை இன்றைக்கு தொட்டு இருக்கிறார். இந்த நற்குணை வடிவில் எழுந்தருளி வந்த ஆண்டவர் அருட்சாதத்து வழியாய் இன்றைக்கு எத்தனையோ பேரை தொட்டு சுகப்படுத்திய கடவுள். இவர் தன்னுடைய பரிசுத்த ஆவியானுடைய துணை கொண்டு இன்றைக்கு நம்மை நிறைத்திருக்கிற கடவுள். ஆவியானவரை கொண்டு நம்மை தொட்டு சுகப்படுத்திய கடவுளுக்கு நன்றி சொல்வோமா. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே என்று சொல்லுங்கள். இயேசுவே மக்கு நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே, நீர் ஒருவர் தான் வல்லமை இல்ல தேவன், மக்கே நன்றி அப்பா என்று சொல்லுங்கள். நன்றி இயேசுவே, 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 தேங்க் யூ ஜீசஸ், தேங்க் யூ ஜீசஸ், நன்றி அப்பா. இயேசுவே எங்களுக்கு எல்லாம் நீர்தான் ஆண்டவரே, நீர்தான் எனக்கு எல்லாமாய் இருக்கிற கடவுள். இதோ இன்றைக்கு இந்த உலகம் தொல்லைகள் நிறைந்த ஒரு உலகமாய் இருக்கிறது, வேதனைகள் நிறைந்த ஒரு உலகமாய் இருக்கிறது. இந்த நாட்களில் இந்த நேரத்தில் ஆண்டவரே எங்களுக்கு துணை நீர்தான் அப்பா, இயேசுவே நீர்தான் ஆண்டவரே, என்னுடைய வலக்கரத்தை ஆண்டவர் பக்கமா நீட்டுவோமா, எல்லாம் நீர்தான் இயேசுவே என்று பாடுவோமா. எல்லாம் இயேசுவே, எனக்கெல்லாம் இயேசுவே, தொல்லை நீங்கும் இவ்வுலகில் துணை இயேசுவே, எல்லாம் இயேசுவே, எனக்கெல்லாம் தொல்லை மிகும் இவ்வுலகில் துணை இயேசுவே. ஆயனும் சகாயனும் நேயனும் ஆயனும் நாயனும் ஏனக்கன்பான மனவாழும் எல்லாம் இயேசுவே, நம்முடைய கரங்களை நீட்டி பாடுவோமா. எனக்கெல்லாம் இயேசுவே, தொல்லை மீறும் இவ்வுலகில் துணை இயேசுவே, தந்தை தாயினம் ஜனம் பங்குளோர் சிநேகித சந்தோட சகல யோக சம்பூரண பாக்கியமும் எல்லாம் இயேசுவே, எனக்கெல்லாம் இயேசுவே, தொல்லை மீகும் இவ்வுலகில் துணை இயேசுவே. எனது சகோதர சகோதரி, இந்த ஆண்டவரை பற்றிக் கொள்ளுங்கள். எல்லா நேரங்களிலும் எல்லா காலங்களிலும் துணை இருக்கிறவர் இவர் தான். ஒருவர் தான் உங்களுக்கு துணையாய் இருக்கக்கூடிய கடவுள். இது ஆண்டவர் நம் எல்லாரையும் ஆசீர்வதிக்கிற கடவுள். அவரை பற்றி கொண்டு இதோ இந்த நாம் எல்லோரும் சேர்ந்து மாண்பியர் கீதத்தை பாடுவோம். மாண்பியர் இந்த திருவருள் சாதனத்தில் எழுந்தருளி வந்திருக்கிற இயேசுவை மக்கள் நன்றி என்று பாடுவோம். பழைய நியம முறைகள் எல்லாம் இனி மறைந்து முடிவு பெறட்டும் ஆண்டவரே. இந்த அல்லல் இருக்கிற இந்த வியாதியிலே, வியாதியின் பிடியிலே சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிற இருள் சூழ்ந்த இந்த நேரம் இன்றோடு முடிவு பெறட்டும் ஆண்டவரே.
ஒரு புது வாழ்வு, புதிய நியம முறையிலே எங்களை வாழ்வையும் ஆண்டவரே என்று நாம் சேர்ந்து மாண்பிற் கீதத்தை நாம் பாடுவோம். பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியுமாறு உம்மை மன்றாடுகின்றோம். சர்வேஸ்வரனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். நித்திய ஸ்துதிக்குரிய
பரிசுத்த பரமதிவிய நற்கருணைக்கு சதா கால ஆராதனையும் துதியும் தோத்திரமும் நமஸ்காரமும் உண்டாக கடவுளே. கரங்களை உயர்த்தி அன்னை மரியாளை நாம் போற்றி புகழ்வோம். வாழ்வு அருள் வேண்டி பணிகின்றோம்.
அர்ச்சனை அர்ச்சனையில் மலராக ஆலயத்தில் வருகின்றோம். ஆனந்தமாய் புகழ் கீதம் என்றும் பாடுவோம். கிறிஸ்து இயேசுவில் அன்பார்ந்த சகோதரங்களே, ஆண்டவருடைய அருளையும் இரக்கத்தையும் நம்பி மீண்டும் ஒரு மாலை பொழுதினில் உன்னதமான திருப்பலி ஒப்புக் கொடுக்க உங்கள் ஒவ்வொருவரையும் வரவேற்று கொண்டு இந்த திருப்பலியின் பொழுது நற்கருணை ஆண்டவருடைய ஆசிரியை பெற்றுக்கொண்ட நாங்கள் தொடர்ந்து அந்த நற்கருணை ஆண்டவர் எங்களுக்காக எங்களுடைய நல்வாழ்விற்காக தன்னுடைய குணமாக்குகின்ற அருள் தருகின்ற நிறைவான அருளை இத்திருப்பலி வழியாகவும் நாங்கள் பெற்றுக்கொள்ள உங்கள் ஒருவரையும் அழைத்து கொண்டு சங்கீதம் 127 முதலாவது வாக்கியம் சொல்லுகின்றது, ஆண்டவரே வீட்டை கட்டவில்லையெனில் அதை கட்டுவோரின் உழைப்பு வீணாகும், ஆண்டவரே நகரை காக்கவில்லையெனில் காவலர்கள் விழித்திருப்பது வீணாகும். இன்று உலகம் முழுவதுமாக ஆண்டவரை நோக்கி அழுத வண்ணமாக இருக்கின்ற இந்த வேளையில் ஆண்டவரே வீட்டை கட்டவில்லையெனில் அதை கட்டுவோரின் உழைப்பு வீணாகும், ஆண்டவரே நகரை காக்கவில்லையெனில் காவலர்கள் விழித்திருப்பதும் வீணாகும். ஆண்டவரே சினந்தெழுந்த மக்களிடமிருந்து என்னை விடுவிப்பீர், நீரே என் எதிரிகளுக்கு மேலாக என்னை உயர்த்துவீர், என்னை கொடுமைப்படுத்துவோரிடமிருந்து நீர் என்னை காத்திடுவீர். தந்தை மகன் தூய ஆவியாரின் பேராலே ஆமேன். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி வரும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்ளுகின்றேன். ஏனெனில் என் சிந்தனையினாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகி ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீதி இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக, ஆமீன். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. பரிவுள்ள இறைவா, தவ காலத்தில் புனிதமடைந்துள்ள உமது மக்களின் இதயங்களை ஒளிவித்தரலும். இறைப்பற்றுடன் உம்மை மன்றாடுவோர்க்கு கனிவுடன் செவிசாய்த்தருள் வீராக. உம்மோடு பரிசுத்த ஆவியின் ஐக்கியத்தில் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் சுதனுமாகிய அதே இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமீன். இறைவாக்கினர் தானியே நூலிலிருந்து வாசகம். அந்நாட்களில் நெபுகத்நேசார் அவர்களை நோக்கி, சாத்ராக்கு மேசாக்கு அபேத்நோகு, நீங்கள் மூவரும் என் தெய்வங்களை வணங்கவில்லை என்பதும் நான் நிறுவிய பொற்சிலைகளை பணிந்து தொழவில்லை என்பதும் உண்மைதானா? இப்பொழுதாவது
எக்காலம், நாதசுரம், யாழ், கிண்ணரம், வீணை, பைக்குழல் முதலிய எல்லா வகை இசைக்கருவிகளும் ஒலிக்க கேட்டவுடன் நீங்கள் தாழ வீழ்ந்து நான் செய்து வைத்துள்ள சிலையை பணிந்து தொழ தயாராய் இருக்கின்றீர்களா? தொழாவிட்டால் அந்த நொடியிலேயே எரிகிற தீச்சுளையில் தூக்கி போடப்படுவீர்கள். உங்களை என் கைகளிலிருந்து தப்புவிக்கக்கூடிய தெய்வம் ஒன்று உண்டோ என்றான். சாத்ராக்கு, மேசாக்கு, ஆபேத் நகு என்பவர்கள் நெபுகத் நிசார் அரசனை நோக்கி பதில் மொழியாக, இதை குறித்து நாங்கள் உமக்கு மறுமொழி கூற தேவையில்லை. அப்படியே எது நிகழ்ந்தாலும் நாங்கள் வழிபடுகின்ற எங்கள் கடவுள் எரிகின்ற தீச்சூளை நின்று எங்களை மீட்க வல்லவர். அவரே எங்களை உம் கையில் நின்று விடுவிப்பார். அப்படியே அவருக்கு மனமில்லாமல் போனாலும், அரசரே, நாங்கள் உம்முடைய தெய்வங்களை வழிபட மாட்டோம். நீர் நிறுவிய பொற்சிலையையும் நாங்கள் தொழப்போவதில்லை. இது உமக்கு தெரிந்திருக்கட்டும் என்றார்கள். இதை கேட்ட நபுகத்நேச்சார் அரசன் சாத்தாக்கு, மேசாக்கு, ஆபேத்நோகு ஆகியோர் மீது பகிண்டெழுந்து அவனது முகம் சினத்தால் சிவந்தது. வழக்கத்தை விட 7 மடங்கு மிகுதியான தீச்சூளையை சூடாக்கும்படி அரசன் கட்டளையிட்டான். பின்னர் சாத்ராக்கு, மேசாக்கு, ஆபேத்நோகு ஆகியோரை கட்டி எரியும் தீச்சூளைக்குள் தூக்கி போடுமாறு தன் படை வீரர்களுள் வலியவர் சிலருக்கு கட்டளையிட்டான். அப்பொழுது நெபுகத்நேச்சார் வியப்புற விரைந்தெழுந்து தன் அமைச்சரை நோக்கி, 3 பேரைத்தானே கட்டி நெருப்பினுள் எறிந்தோம் என்றான். ஆமரசே என்று அவர்கள் விடை அளித்தனர். அதற்கு அவன், கட்டவிழ்க்கப்பட்டவர்களாய் நெருப்பின் நடுவில் 4 பேர் உலாவுகிறதை நான் காண்கிறேன். அவர்களுக்கோ ஒரு தீங்கும் நேரவில்லையே. மேலும் 4வது ஆள் தெய்வ மகன் ஒருவன் போல் தோன்றுகின்றானே என்றான். அப்பொழுது நெபுகத்நேச்சார் சாத்ராக்கு, மேசாக்கு, ஆபேத்நோகு ஆகியோரின் கடவுள் புகழப்படுவாராக, தங்கள் கடவுளை தவிர வேறெந்த தெய்வத்தையும் பணிந்து தொழ மறுத்து அரசனது கட்டளைகளையும் பொருட்படுத்தாமல் அவர்கள் மேல் நம்பிக்கை வைத்து தங்கள் உடலை கையளித்த அவர்களுடைய ஊழியர்களை அவர் தம் தூதரையும் அனுப்பி மீட்டருளினார் என்றான். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பல்லவியாக என்றென்றும் அவரை புகழ்ந்து போற்றுங்கள், என்றென்றும் அவரை புகழ்ந்து போற்றுங்கள். எங்கள் மூதாதையரின் கடவுளாகிய ஆண்டவரே, நீர் வாழ்த்தப் பெறுவீராக, என்றென்றும் நீர் புகழப் பெறுவீராக. மாட்சிமையும் தூய்மையும் நிறைந்த உம் பெயர் வாழ்த்துதற்குரியது. என்றென்றும் அவரை புகழ்ந்து போற்றுங்கள். தூய மாட்சி விளங்கும் கோவிலில் நீர் வாழ்த்தப் பெறுவீராக. உயர் புகழ்ச்சிக்கும் மிகுந்த மாட்சிமைக்கும் நீர் உரியவரே. நெபுகோல் வீற்றிருக்கும் படுகுழியை நோக்குகிறே, நீர் வாழ்த்தப் பெறுவீராக. நீர் என்றென்றும் புகழப்படவும் ஏற்றப்படவும் தகுதியுள்ளவர் நீரே. என்றென்றும் அவரை புகழ்ந்து போற்றுங்கள். உமது ஆட்சிக்குரிய அரியணை மீது நீர் வாழ்த்தப் பெறுவீராக. என்றென்றும் நீர் புகழ்ந்தேற்றப் பெறுவீராக. என்றென்றும் நீர் ஏற்றம் பெறுவீராக. என்றென்றும் அவரை புகழ்ந்து போற்றுங்கள்.
ஆயந்தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். சீரிய நல்லுள்ளத்தோடு வார்த்தையை கேட்டு அதை காத்து மன உறுதியுடன் பலன் தருபவர் பேறு பெற்றோர். ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமாக்கே. 8:31-42 வரை உள்ள இறை வசனங்கள். அக்காலத்தில் இயேசு தம்மை நம்பிய யூதர்களை நோக்கி, என் வார்த்தைகளை நீங்கள் தொடர்ந்து கடைபிடித்து வந்தால் உண்மையில் என் சீடர்களாய் இருப்பீர்கள், உண்மையை அறிந்தவர்களாயும் இருப்பீர்கள், உண்மை உங்களுக்கு விடுதலை அளிக்கும் என்றார். யூதர்கள் அவரை பார்த்து, உங்களுக்கு விடுதலை கிடைக்கும் என நீர் எப்படி சொல்லலாம்? நாங்கள் யாருக்கும் ஒருபோதும் அடிமைகளாய் இருந்ததில்லை, நாங்கள் ஆபிரகாமின் வழிமரபினராயிற்றே என்றார்கள். அதற்கு இயேசு, பாவம் செய்யும் எவரும் பாவத்திற்கு அடிமை என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன், வீட்டில் அடிமைக்கு நிலையான இடம் இல்லை, மகனுக்கு அங்கு என்றென்றும் இடம் உண்டு. மகன் உங்களுக்கு விடுதலை அளித்தால் நீங்கள் உண்மையிலேயே விடுதலை பெற்றவர்களாய் இருப்பீர்கள். நீங்கள் ஆபிரகாமின் வழிமரபினர் என்பது எனக்கு தெரியும், ஆனால் என் வார்த்தை உங்கள் உள்ளத்தில் இடம்பெறாததால் நீங்கள் என்னை கொல்ல முயலுகிறீர்கள். நான் என் தந்தையிடம் கண்டதை சொல்லுகிறேன், நீங்கள் உங்கள் தந்தையிடமிருந்து கேட்டதை செய்கிறீர்கள் என்றார். அவர்கள் அவரை பார்த்து, ஆபிரகாமே எங்கள் தந்தை என்றார்கள். இயேசு அவர்களிடம், நீங்கள் ஆபிரகாமின் மக்கள் என்றால் அவரை போல செயல்படுவீர்கள், ஆனால் கடவுளிடமிருந்து கேட்டறிந்த உண்மையை உங்களுக்கு எடுத்துரைத்த என்னை நீங்கள் கொல்ல முயலுகிறீர்கள். ஆபிரகாம் இப்படி செய்யவில்லையே, நீங்கள் உங்கள் தந்தையைப் போல செயல்படுகிறீர்கள் என்றார். அவர்கள், நாங்கள் பரத்தமையால் பிறந்தவர்கள் அல்ல, எங்களுக்கு ஒரே தந்தை உண்டு, கடவுளே அவர் என்றார்கள். இயேசு அவர்களிடம் கூறியது, கடவுள் உங்கள் தந்தை எனில் நீங்கள் என்மேல் அன்பு கொள்வீர்கள், நான் கடவுளிடமிருந்தே இங்கு வந்துள்ளேன், நானாக வரவில்லை, அவரே என்னை அனுப்பினார். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, காலத்திற்கேற்று ஒரு அற்புதமான ஒரு அழகான ஒரு நம்பிக்கை கொடுக்கக்கூடிய ஒரு வாசகத்தை நாம் இன்றைக்கு வாசிக்க கேட்டோம். என் வார்த்தைகளை நீங்கள் தொடர்ந்து கடைபிடித்து வந்தால் உண்மையில் என் சீடர்களாய் இருப்பீர்கள், உண்மையை அறிந்தவர்களாயும் இருப்பீர்கள், உண்மை உங்களுக்கு விடுதலை அளிக்கும். Praise the Lord. இயேசுவில் பிரியமானவர்களே, எவ்வளவு அழகான ஒரு வார்த்தை ஆண்டவருடைய இந்த வார்த்தை. இன்றைக்கு இந்த உலகம் ஒரு கஷ்டத்தில் ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் இருக்கிற பொழுது ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆண்டவருடைய வார்த்தை உண்மையுள்ள வார்த்தை, அந்த உண்மை உங்களுக்கு விடுதலை அளிக்கும் என்று சொல்லுகிறார். இயேசுவுக்கு பிரியமான இந்த நாட்களிலே, இந்த தவ காலத்திலே நாம் ஒவ்வொரு நாளும் நம் ஆலயத்திற்கு வர முடியவில்லை என்றாலும் கூட, இந்த நேரலையிலே கடவுளுடைய வார்த்தையை நாம் கேட்டு சிந்தித்து நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். எவ்வளவோ பேருக்கு கிடைக்காத ஒரு பாக்கியம் இன்றைக்கு நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார், அதற்கு நன்றி சொல்லுவோம். ஏனென்றால் ஆண்டவர் இந்த உலகத்தை இன்றைக்கும் இந்த உயிருள்ள தன்னுடைய வார்த்தையால் வாழ வைத்துக் கொண்டிருக்கிறார். அன்புக்குரியவர்களே, இந்த வார்த்தைகளை கேட்டால் மட்டும் போதாது, இந்த ஒரு காதல வாங்கி இன்னொரு காதல விட்டு விடுவது என்று சொல்லுவார்களே, அப்படி இருந்தால் போதாது. கேட்கிற வார்த்தைகள் உங்களுடைய வாழ்க்கையில பின்பற்றக்கூடியதா இருக்கணும். ஆண்டவர் சொல்றார், என் வார்த்தைகளை நீங்கள்
தொடர்ந்து கடைபிடித்து வந்தால் உண்மையில் என் சீடர்கள் அதை கடைபிடிக்க வேண்டும். இந்த வாழ்க்கையில அதை நீங்கள் வந்து வாழ்ந்து காட்ட வேண்டும். சில சமயத்துல நிறைய பேர் இந்த பிரசங்கங்கள் எல்லாம் கேட்டுவிட்டு சொல்லுவார்கள், ஃபாதர் ரொம்ப நல்ல பிரசங்கம் வச்சீங்க, ஃபாதர் ரொம்ப நல்ல டாக் இருந்தது இன்றைக்கு, ரொம்ப அழகா பேசுனீங்க, ரொம்ப நல்ல கருத்துக்களை சொன்னீர்கள் என்று சொல்லுவார்கள். ஆனால் அது அவருடைய வாழ்க்கையில கடைபிடிக்கிறார்களா, நாம் அதை கடைபிடிக்கிறோமா என்று சிந்திக்க வேண்டும். நல்ல டாக், நல்ல பிரசங்கம் தான், கடவுளுடைய வார்த்தை எப்பொழுதுமே நன்றாகத்தான் இருக்கும், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் அந்த வார்த்தைகளை உங்களுடைய வாழ்க்கையில கடைபிடிக்கிறீர்களா, அதான் கேள்விக்குறி. அதுதான் ஒரு ஆத்ம பரிசோதனை செய்து பார்க்க வேண்டிய ஒன்று. எனவே இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் கேட்கிறீங்க, தினமும் நாம் அந்த வார்த்தையை கேட்கிறோம், ரொம்ப கடவுளுக்கு நன்றி சொல்ல வேண்டும். ஆனால் இந்த வார்த்தைகளை கடைபிடிக்கிற மக்களாய் நீங்கள் இருக்கிறீர்கள் என்றால் ஆண்டவர் சொல்றார், உண்மையிலேயே நீங்கள் சீடர்கள், என்னுடைய சீடர்கள், நீங்கள் உண்மையை அறிந்தவர்கள் என்று சொல்லுகிறார். ஏனால் உண்மையை யார் அறிய முடியும்? ஆண்டவர் யாரா சொல்றார் உண்மை என்று? தன்னைத்தான் சொல்லுகிறார், நானே வாழ்வும் வழியும் உண்மையும் என்று சொல்லுவார், நானே அந்த உண்மை. அப்ப என்ன சொல்றார், இந்த வார்த்தைகளை கேட்டு கடைபிடிக்கிறவர்கள் உண்மையை அறிந்தவர்கள். அப்போ அந்த உண்மை உங்களுக்கு விடுதலை அளிக்கும் என்று சொல்லுகிறார். எவ்வளவு அழகாக சொல்றார் பாருங்க, நான் உங்களுக்கு விடுதலை அளிப்பேன் என்று ஒரு வாக்குறுதியை கொடுக்கிறார். ஆண்டவருடைய வாக்கு மாறாத கடவுள், ஒரு சொல் கூட இன்றைக்கு மாறாது. அவர் கொடுக்கிற வாக்குறுதி பாருங்க, நான் உங்களுக்கு விடுதலை அளிப்பேன் என்று சொல்லுகிறார். நண்பர்கள், இன்றைக்கு நாம் எல்லாரும் ஒரு குடும்பமாய் இந்த உலகமே சேர்ந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறது. இந்த உலகத்திற்கு ஆண்டவர் விடுதலையை தர வேண்டும் என்று நாம் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். உண்மையிலேயே ஆண்டவருடைய விடுதலை நமக்கு வேண்டும், அந்த விடுதலையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் இன்றைக்கு இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொரு மனிதனும் இந்த ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு அதை கடைபிடிக்கிற மனிதனாய் இருக்க வேண்டும். ஆண்டவர் எதிர்பார்ப்பது அது ஒண்ணுதான், என்னுடைய வார்த்தைகளை கேட்டு கடைபிடியுங்கள், வாழ்வாக்கிக் கொள்ளுங்கள், அப்பொழுது உண்மை உங்களுக்கு விடுதலை அளிக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். என் அன்புக்குரியவர்களே, ஆண்டவருடைய வார்த்தையை ஒவ்வொரு நாளும் நாம் கேட்டுக்கொண்டு இருக்கிறோம், ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய வார்த்தை நம்மை நிறைத்துக் கொண்டிருக்கிறது. ஒரு காதல் கேட்டு இன்னொரு காதல நாம் விட்டுவிடுகிற மனிதர்களாய் இல்லாமல் உண்மையிலேயே அந்த வார்த்தைகளை கடைபிடித்து வாழுகின்ற மக்களாய் இருப்போம். மிக விரைவிலேயே ஆண்டவர் இந்த உலகத்தை விடுவிக்கிறார். இந்த சாத்தானின் பிடியிலிருந்து, இந்த கொரோனா என்ற வியாதியின் பிடியிலிருந்து ஆண்டவர் நம்மை விடுவிக்கப் போகிறார். அந்த விடுதலையை பெற்றுக்கொள்ள நாம் செய்ய வேண்டிய ஒன்றே ஒன்று என்னவென்றால், ஆண்டவருடைய வார்த்தையை உங்களுடைய வாழ்க்கையில கடைபிடியுங்கள். நிச்சயம் இந்த உலகத்திற்கு ஆண்டவர் விடுதலை கொடுப்பதற்கு நாமும் ஒரு உறுதுணையான ஒரு கருவியாக இருப்போம். கடவுளின் மகனே, ஆனாலும் உன்னன்
மாறாதே. காணிக்கை தந்தோ கர்த்தாவே, ஏற்றுக்கொள்ளும் மை. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்படி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிமைக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையின்றி இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, நாங்கள் உமக்கு ஒப்புக் கொடுப்பதற்காக நீர் எங்களுக்கு அளித்துள்ள இப்பலி பொருட்களை பெற்றுக் கொள்வீராக. உமது பேரின் மாட்சிமைக்காக பலி ஒப்புக் கொடுக்க செய்த நீர் அதனை எங்களுக்கு அருமருந்தாகவும் செய்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ நம்மறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே என்று முள்ளெல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் அவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். எங்கள் தவ முயற்சிகளினால் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தவும் எங்கள் ஆணவத்தை தளர்த்தவும் ஏழைகளுக்கு உணவு அளிக்கவும் இவ்வாறு உமது கனிவிறக்கத்தை பின்பற்றவும் நீர் திருவிழமானீர். ஆகவே எண்ணற்ற வானதோடு சேர்ந்து நாங்களும் உம்மை போற்றி புகழ்ந்து ஒரே குரலில் அக்களித்து பாடுவதாவது. ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கு மூற்று. ஆகவே உம்முடைய தூயாவியை பொழிந்தி காணிக்கைகளை தூய்மைப்படுத்தவும் மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தாம் சீடருக்களித்தவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பெறுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்து அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சுடருக்களித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பெறுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வரவளமும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினை கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மேற்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன்னின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களின் எங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை
தூய ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டும் என உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் நாயர் தோமஸ் எல்லா திருநீரோடும் உமது திரு அவையை அன்பில் நுரைபுற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் இது நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உமை புகழ்ந்தேத்தும் வரமருள உமை மன்றாடுகின்றோ. இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமீன், ஆமீன், ஆமீன். அன்பார்ந்த உரலே, தொடர்ந்தும் ஆழமான விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் ஆண்டவர் அருகில் இருக்கின்றார். அதிசயங்களும் அற்புதங்களும் அவரால் நிச்சயமாகவே நிகழும் என்ற அந்த நம்பிக்கையோடு தொடர்ந்தும் அவரை பார்த்து மன்றாடி கொள்ளுவோம். குறிப்பாக உலகத்தில் வாழுகின்ற அனைத்து மக்களுக்காகவும், கஷ்டங்கள், துன்பங்கள், நோய், பிணிகள், அசுத்தாவிகள் இவற்றினால் அலக்களிக்கப்படுகின்றவர்கள், குறிப்பாக இந்த வைரஸ் காய்ச்சலினால் அலக்களிக்கப்படுகின்றவர்கள், துன்பப்படுகின்றவர்களை ஆண்டவர் பாதத்திலே சமர்ப்பித்து மன்றாடி கொள்வோம். குணமாக்குகின்ற வல்லமை அனைவரையும் தொட்டு குணமாக்க வேண்டும் என்று சபித்துக் கொள்வோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தே, உமது பெயர் தூயதென போற்றப்பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக, எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும், எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்கள் அனைவரையும் விடுவித்தங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமதிரக்கத்தினுதியால் நாங்கள் பாவத்தில் இருந்த பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் ஏமேற்பராய் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உங்கள் அனைவருக்கும் அமைதி உண்டாகு. உலகின்
இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குவர், செம்மறியின் விருந்துக்களை கற்பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீரின் நிலத்திலிருந்துள்ள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியளும் எனது ஆன்மா நலமடையும். நன்றி கூறி சொபிப்போமாக. ஆண்டவரே, நாங்கள் பெற்றுக் கொண்டுள்ள மறை பொருட்கள் எங்களுக்கு விண்ணக மருந்தாய் அமைவதாக, அதனால் இவை எங்கள் உள்ளங்களிலும் குற்றங்களை கழுவி முடிவில்லா பாதுகாப்பில் எங்களை உறுதிப்படுத்துவனவாக, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். அன்பார்ந்த சகோதரங்களே, வெள்ளிக்கிழமை வழமை போல 7 மணிக்கு திருச்சிலுவை பாதையும் அதனை தொடர்ந்து திருப்பலியும் ஒப்புக் கொடுக்கப்படும். April 5 குருத்தோலை ஞாயிறு என்பதை நாங்கள் உங்களுக்கு ஞாபகப்படுத்திக் கொள்வதோடு, அன்றைய தினம் மாலை 7 மணிக்கு குருத்தோலை ஞாயிறு திருப்பலியும் நேரலையாக ஒலிபரப்பப்படும். ஆகவே தொடர்ந்தும் உங்களுடைய சபங்களில் இந்நிகழ்விற்காகவும் இம்முயற்சிக்காகவும் மன்றாடிக்கொள்ள உங்களை அன்போடு அழைக்கின்றேன். எல்லாம் வல்ல இறைவா, உமது மக்களின் வேண்டுதல்களுக்கு செவி சாய்த்திரளும், எதிர்நோக்கும் பக்தியின் உறுதியை அவர்களுக்கு தந்திரளும், வழக்கமான உமது இரக்கத்தின் பயனையும் கனிவுடன் அவர்களுக்கு அருள்வீராக, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமே. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூயாவியானவர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. கிறிஸ்து இயேசுவின் அன்பிலும் மகிழ்விலும் சென்று வாழுங்கள். இறைவனுக்கு நன்றி. அதி தூதரான புனித மிக்கேலுக்கு சபம். அதி தூதரான புனித மிக்கேலே, யுத்த நாளில் எங்களை தற்காரும்,
பசாசின் துட்டதனங்களிலும் கண்ணிகளின் நின்றங்களை காத்தருளும். இறைவன் அதை கடிந்து கொள்ளும்படி தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். வானுலக சேனைக்கதிபதியாயிருக்கிற நீர் ஆன்மாக்களை நாசம் செய்யும்படி உலகமெங்கும் சுற்றித் திரியும் சாத்தானையும் மற்றும் பசாசுகளையும் தேவ வல்லமை கொண்டு நரக பாதாளத்தில் தள்ளிவிடும். ஆமேன். திருத்தந்தையின் சபத்திலே பங்கெடுத்துக் கொள்வோம். ஓ அன்னை மரியாவே, எங்கள் வாழ்வு பயணம் முழுவதிலும் மீட்பு மற்றும் நம்பிக்கையின் அடையாளமாக நீர் ஒளிர்கின்றீர். சிலுவை அடியில் இயேசுவின் துயரத்தில் பங்கேற்ற வேளையிலும் நம்பிக்கையை காத்த நோயாளரின் நலமே உம்மிடம் எங்களை ஒப்படைக்கின்றோம். உலக மக்களின் பாதுகாவலியே, கானாவூர் திருமணத்தில் தேவை அறிந்து செயல்பட்ட நீர் எங்கள் தேவைகளையும் அறிவீர். எங்கள் துயரங்களையும் போராட்டங்களையும் நீக்கி மகிழ்வும் கொண்டாட்டமும் வந்து சேர்வனவாக. இறையன்பின் அன்னையே, தந்தையின் திருவுளத்தையும் இயேசுவின் சொற்களையும் கேட்டு நடக்க எங்களுக்கு உதவியறளும். சிலுவையின் வழியே எங்கள் துன்பங்களையும் வேதனைகளையும் தன்மீது சுமந்து உயிர்ப்பின் மகிழ்வுக்கு எங்களை அழைத்துச் செல்பவர் இயேசுவே, உமது பாதுகாப்பை நம்பி வந்துள்ள உமது பிள்ளைகளாகிய எங்கள் அனைவரையும் தள்ளிவிடாமல் எங்களை அனைத்து பாது ஆபத்துக்களிலிருந்தும் பரவி வரும் நோயிலும் இருந்தும் பாதுகாத்தருள உம்மை வேண்டுகின்றோம். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமே. Oh,